போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கிறத நீ மறந்துட்டியா? நானும் மறந்துடுறேன். உங்க அக்காவுக்கு நினைவு வர வரைக்கும் நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்க கூடாது. சொல்லு. என் அக்காவுக்கு நினைவு வர வரைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல சிக்க கூடாது. வெரி குட். கோ. என்னமா உனக்கு என்ன வியாதி? இதுதான் வியாதி. ஏன் என்ன அடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் எத்தனை பேரை நீ பைத்தியமாக்குவடா? பயங்கரமான இன்ஜெக்ஷன் எங்க அக்காவுக்கு கொடுத்து பைத்தியமாக்குறது நீ தானடா? சொல்லு, சொல்லுடா, நீ தானே? நீ கிருஷ்ணவேணி தங்கச்சியா? யாரா இருந்தா உனக்கு என்னடா? நீ என் கூட டிஐஜி சார் கிட்ட வந்து கனகராஜ் செஞ்ச சூழ்ச்சி எல்லாம் சொல்லணும். சொல்லுயா. சொன்னா கனகராஜ் என்ன கொன்னுடுவாரு? உன்னை கொல்ல எனக்கு தெரியாதா? எங்க அக்கா நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக உன் குடல உருவிடுறேன். போலாம். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்ன கொன்னுடுவேன். நடந்தது பூரா அவன் கிருஷ்ணவேணி என்ன, நானே சொல்றேன் போலீஸ்க்கு. அவரை கொல்ல வேண்டாம். கிருஷ்ணவேணி எங்க இருக்காரு நான் சொல்றேன். டேய் கனகராஜ், டேய் வாடா, வெளிய வாடா. வெளியில இருக்க சுடுகாட்டுல உயிரோட புதைக்க போறாங்க. நீ போய் காப்பாத்து அசோக். இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. வாங்கின அந்த லெட்டரை கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் இதுல சொல்லுவேன் அங்க உங்க அக்காவை விட்டுருவாங்க.
சார், அவ என்ன அடிச்சுட்டு உங்களை தேடி வந்துட்டு இருக்கா? அவளை பதங்கடா. ஒரு தேச துரோகியை பிடிக்கிறதுக்கு ஒரு தேச பக்தர் எழுதி வச்சிருந்த கடைசி கடிதம்டா இது. என் உயிர் போனால தர மாட்டேன். எங்க அக்கா எங்க? அவ நெருங்கிட்டு இருக்கா, பாக்குறியா? Thank you.
கிருஷ்ணவேணி, என்ன மன்னிச்சுது. அக்கா